திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவில் சிங்கங்கள் உலாவும் பகுதிக்குள் குதித்த இளைஞர் சிங்கம் கடித்து குதறியதில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணியும் விவரிங்க. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவில் இன்று மதியம் 2:30 அளவில் வந்து தனியாக வந்த ஒரு நபர் வந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்க பெஞ்சிங், அதாவது சிங்கம் நடமாடக்கூடிய பகுதியில் உள்ள பெஞ்சிங்கின் மீது ஏறி குதித்து உள்ளே சென்றுள்ளார். உள்ளே சென்ற இதை கண்ட சிங்கம் வந்து அவரை தாக்க முயன்றதா, ஆனால் சிறிது நேரம் சிங்கத்துடன் போராடி சட்டம் போட்டுள்ளார். இதனை கண்ட அந்த ஊழியர்கள் வந்து அவருக்கு ஓடி வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் அவர் சிங்கம் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் அங்கே கிடந்தார். அதனால் வந்து அந்த சிங்கம் வந்து அவரது கழுத்து பகுதியில் வந்து இறுக்கமாக கடித்து குதறியது. இதனால் சம்பவத்திலே அவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த சிங்கத்தை வந்து அதன் பாதுகாவலர் வந்து அந்த சிங்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் வந்து மெதுவாக அழைத்து கூண்டுக்குள் வந்து அடைத்து வைத்துள்ளனர். அழைத்து வைத்து பிறகு அந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போது அவர் உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் தெரிந்து வந்த போலீசார் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு அதனை விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து வந்து அந்த உயிரியல் பூங்காவில் உள்ள கீழாட்டியரிடம் கேட்டபோது அவர் தெரிவித்த விவரங்கள் என்ன, அவர் எந்த ஊர் எந்த பேர் என்று தெரியவில்லை. அவருடைய அடையாள அட்டைகளை தற்போது கிடைத்துள்ளது. அதை வைத்து அவர்களுடைய உறவினர்களிடம் பேசி வருகிறோம். மேலும் போலீசார் வந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க பகுதியில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். நன்றி சரவணன் உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.